மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் வசித்து வருபவர் முனியாண்டி என்கின்ற ராஜா. இவர் தனது வீட்டில் ஒரு பசுமாடு ஒன்றை வளர்த்து வந்தார். இதனுடன் சேர்ந்து பாலமேடு பகுதியை சேர்ந்த மஞ்சமலை கோவில் காளையும் அவர் வீட்டின் வழியே வரும் பொழுதும் போகும் பொழுதும் பழங்கள் காய்கறிகள் புற்கள் சாப்பிட்டு ஒரு சேர பசுவும் காளையும் வளர்ந்தன. அந்த அடிப்படையில் காளையும் ராஜாவின் பசுவும் நட்போடு பழகி வந்தன. இந்த நிலையில் கொரோனாவின் கோரப்பிடியில் சிக்கி வறுமையில் வாடிய ராஜா தனது பசுவை விற்க முடிவு செய்தார். தனது சரக்கு வாகனத்தில் மாட்டை ஏற்றிக்கொண்டு மாடிப்படியில் அருகே உள்ள ஒரு விவசாயிக்கு விற்பதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாகனத்தில் ஏற்றிச் சென்றார். இதனை பார்த்த அந்த காளை மாடு பசுமாட்டினை பிரிய மனமில்லாமல் சரக்கு வாகனத்தை சுற்றி சுற்றி ஒரு மணி நேரமாக பாச போராட்டம் நடத்தியது. பிறகு வண்டியில் பின்னாடியே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக ஓடி சென்று மூச்சு வாங்கி ஓட முடியாமல் பின்பு நின்றுவிட்டது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் வியப்படைந்தனர். இந்த காட்சி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இச்செய்தியை அறிந்த தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் விற்கப்பட்ட பசுமாட்டினை வாங்கி கோவிலில் ஒப்படைக்க முடிவு செய்தார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இரண்டாவது மகன் ஆகிய ஜெயபிரதீப் பசுமாட்டை வாங்கி பாலமேடு பகுதியில் உள்ள மஞ்சமலை சாமி கோவிலில் மாட்டினை முறையாக ஒப்படைத்தார். தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகனின் இந்த செயல் மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.